அண்மை செய்தி, பல்வேறு சமூக நல நடவடிக்கைகளுக்காக மாநிலங்களுக்கு 72,961 கோடி ரூபாய் வரி பகிர்வை விடுத்தது மத்திய அரசு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவசாத் வழங்க கேட்கலாம். நவசாத், வணக்கம், விவரங்களை பதிவு செய்யும். வணக்கம் கீதா. பல்வேறு சமூக நல நடவடிக்கைகளுக்காக மாநிலங்களுக்கு 72,961 கோடி வரி பகிர்வை மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 13,000 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. உள்கட்டமைப்பு செலவுகளுக்காக தமிழ்நாட்டுக்கு 2,976.10 கோடியை விடுவித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் வரி பகிர்வை வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 28 மாநிலங்களுக்கு இந்த வரியை பகிர்கிறது மத்திய அரசு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து மிக முக்கியமாக 2,976 கோடியை விடுவித்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக அதாவது உத்தரப்பிரதேசம் 11,000 கோடியை விடுவித்திருக்கிறார்கள். மொத்தமாக 72,961.21 கோடியை விடுவித்திருக்கிறது. மிக முக்கியமான பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆந்திர பிரதேசத்துக்கு 2,952.24 கோடியும், அருணாச்சல பிரதேசத்துக்கு 1,281.93 கோடியும், அசாமிற்கு 2,282.24 கோடியும், பீகாருக்கு 7,338.44 கோடியும், சத்தீஸ்கருக்கு 2,485.29 கோடியும், கோவாக்கு 281 கோடியும், குஜராத்துக்கு 2,537.59 கோடியும், ஹரியானாவுக்கு குறிப்பாக 797.47 கோடியும், இமாச்சல பிரதேசத்துக்கு 605.57 கோடியும், ஜார்க்கண்டுக்கு 2,412.83 கோடியும், கர்நாடகாவிற்கு 2,660.88 கோடியும், கேரளாவிற்கு 1,404.50 கோடியும், மத்திய பிரதேசத்துக்கு 5,727.44 கோடியும், மகாராஷ்டிராவுக்கு 4,608.96 கோடியும், குறிப்பாக மணிப்பூருக்கு 522.41 கோடியும், குறிப்பாக மேகாலயாவிற்கு 559.61 கோடியும், மிசோராமுக்கு 364.80 கோடியும், நாகாலாந்துக்கு 415.15 கோடியும் உள்ளிட்ட 28 மாநிலங்களுக்கு வரி பகிர்வை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக உள்கட்டமைப்பை வழங்குவதற்காக வரி அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே தமிழக கட்டமைப்பு மற்ற மாநிலம் ஒப்பிட்டு போது இந்தியாவிலே பார்க்கும்போது தமிழகத்துடைய கட்டமைப்பு குறிப்பாக மருத்துவமாக இருக்கும் கல்வியாக இருக்கட்டும் அதை மிகுந்த அளவே பார்க்க முடியுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய கல்விக்காகவும் மருத்துவத்துக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்திருந்து கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி போதுமானதா என்று கேட்டால் அதை கேள்விக்குரியாக இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக அரசியல்வாதிகள் கருத்தை பதிவிக்கும் போது இந்த வரி பகிர்வு என்பது குறைவாக தான் இருக்கிறது என கருத்தை பதிவு செய்திருக்காங்க. இந்த போதிலும் உச்சபட்சமாக குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு 11,000 கோடி வழங்கியிருப்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றுதான் சொல்லணும். பல்வேறு கேள்விகளையும் அரசு விமர்சனம் எடுக்கிறார்கள். இந்த பேரிடர் காலங்களில் இது போன்ற வரிவை குறிப்பாக வரி பகிர்வை முதல் கட்டமாக வெளியிட்டது ஒருபுறம் வரவேற்கப்பட்டதாக இருந்தாலும் கூட ஆனா குறைவாக தமிழக போன்ற கட்டையில் உள்ள மாநிலங்களுக்கு குறைவாக தான் பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த போதிலும் தமிழ்நாட்டுக்கு 2,976.10 கோடி விடுவிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கீதா. விவரங்களுக்கு நன்றி நவசாத்.